ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சூப்பராக முருங்கைக்காய் அவியல் பண்ண போகிறாங்க. முருங்கைக்காய் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சீசன் டைத்தில் முருங்கைக்காய் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, புளி குழம்புக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சும்மாவே நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லது கூட சாப்பிட்றது முருங்கைக்காய். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. வாங்க முருங்கைக்காய் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு முருங்கைக்காய் வாங்கியிருக்கேன். முருங்கைக்காய் வந்து 32 ரூபாங்க. சேச்சந்தனில் வாங்கினேன், பள்ளிக்கரணை சேச்சந்தனில். ரொம்ப மலிவாக இருந்துச்சு. பார்த்தோன்னா அவியல் பண்ணணும்னு ஆசை கொடுத்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்ல சைஸில் கட் பண்ணி ரெண்டாக ரேஸாக வகுந்து விட்டுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சும்மாவே நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி பாதியாட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படினா மசாலா உப்பெல்லாம் உள்ளுக இறங்கும். எங்கள் ஊர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. முட்டை போட்டு வைப்போம், இதில் அவியல், தனி முருங்கைக்காய் போட்டு வைப்போம். இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் நம்ம போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போகிறோம், ஒரு டம்ளர் ஊற்றினா போகிறோம். ரொம்ப ஊற்றினேன்னா தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த தண்ணியிலே நம்ம பண்ணணுங்க. லாஸ்ட்டில் மிச்சம் இருக்க தண்ணியில் இப்போ மூடி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 5 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6, தேங்காய்ங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போடணும் அவியலுக்கு. கருவேப்பில இதையும் போட்டு குறை குறைன்னு நல்லா திரித்து எடுத்துக்கணும். தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. முருங்கைக்காயில் தண்ணி இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுலன்னா அப்படி குறை குறைன்னு அரைச்சா போதும். ஏன்னா முருங்கைக்காயில் தண்ணி இருக்குது கொஞ்சம், அதனால் அதே தண்ணியில் நான் பண்ண போகிறேன். மசாலாவுக்கு தண்ணி ஊற்றலை. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு கண்டிப்பாக போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தழங்க இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல வெங்காயம் வேகுது வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. இப்போ முருங்கைக்காவை தண்ணியோட நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துருங்க. குழம்பு மாதிரி ஆயிரும் பிறகு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம லைட்டாக போட்டால் போதுங்க. முருங்கைக்காயில் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா அதே உப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. அது இல்லைன்னா உப்பே போடாண்டா நீங்கள் அப்படியே பண்ணி கிண்டி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணியிலே மசாலா வெந்துடும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் சும்மாவே அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்காவிலேருந்து. உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேக வச்சாச்சு. அன்றைக்கி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றது தான் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்லா வெந்துருச்சு மசாலா. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான முருங்கைக்காவில் ரெடி. சூப்பராட்டு முருங்கைக்காவில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.